फ्रेंड्स वेलकम टू தெரிஞ்சிக்கலா வாங்க இன்னைக்கு நம்ம மசால் பொரி எப்படி செய்யணும் பார்க்கலாங்க இது வீதியில தள்ளு வண்டியில விக்கமில்ல அதே போல கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம அப்படியே இருக்குங்க நம்ம 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வெளியில வாங்க தேவையில்ல வீட்லயே ஈஸியாவும் சுலபமாவும் செஞ்சிரலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல பெரிய வெங்காயம் 50 கிராம் கட் பண்ணி போட்டுக்கறங்க பொடியே கட் பண்ணி போட்டுர்க்கேன் இத நம்ம கையில நல்லா ஊத்தி விட்டுக்கணும் अंबद ग्राम कैरेट तुरी वेचर के आधी इंपोर्ट कला अंबद ग्राम बीटरूट तुरी वेचर करेंगे आधी सेत कला और तकालीय चिन्न तकालिया पाते ऐड तकने पालमा पाते इस पाल पड़ी कट पनी पोट कला आरे टीस्पून बारम लगाए तोल கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் உப்பு ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க உப்பு இருக்கிற பொரியா இருந்தா உப்பு போட தேவையில்லைங்க உப்பு இல்லாத பொரி தான் நான் எடுத்துக்கேன் அதனால தான் உப்பு போட்டுருக்கேன் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து வறுத்த வேர்க்கடலையை தோல் உதுத்திட்டு அரை கப் போட்டுக்கறங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் தேங்காய் நீ 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாங்க வேற எந்த எண்ணெய் இல்ல சேர்க்க கூடாது தேங்காய் மட்டும் தான் ஊத்தணும் மசாலா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கணும்ங்க உப்பு இல்லாத பொரி நான் எடுத்து வச்சிருக்கங்க அத போட்டுக்கலாம் பொரியில எல்லா பக்கமும் இது கலந்து விட்டுக்கலாம்ங்க நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி தாங்க இத போல கலந்து விட்டுக்கணும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இது போல கலந்து விட்டா பொரி நமத்து போய்டுங்க நான் இந்த மசால் பொரி செய்யறதுக்கு 6 பேர் தாராளமா சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் முதல்ல நம்ம வெங்காயம் பீட்ரூட் கேரட் எல்லாத்தையும் நம்ம துருவி ரெடியா வெச்சிருந்தா டீ வெச்சு குடிக்கும்போது கையோட இதையும் செஞ்சு கொடுத்துறலாங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू